மக்களே வணக்கம். நீங்க உருளைக்கிழங்க வேண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியர்களா? அப்போ நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி. எந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருந்தா அதை நீங்க சாப்பிடக்கூடாது, அப்படி நீங்க அதை சாப்பிட்றதால எந்த மாதிரி தீமைகள்லாம் உங்க உடலுக்கு ஏற்படுகிறது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். உலகில் இருக்கக்கூடிய பலரால விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளை ஒன்றுதான் இந்த உருளைக்கிழங்கு. முக்கியமாக இந்தியாவில் உள்ள பலருக்கு உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம அன்றாட உண்ணக்கூடிய இந்த உணவானது, அதாவது இந்த உருளைக்கிழங்கு உணவானது, சில தீமைகளையும் கொண்டிருக்கு. ஆனா இது குறித்து யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரே நிறத்தில் இருந்தாலும் அதுல எந்த ஆபத்துமே கண்டு கிடையாது. அதற்கு மாறாக உருளைக்கிழங்கு பச்சை நிறத்தில் மாறி இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. சோ இதுல தான் வந்து ஒரு பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கு. அது என்னென்ன ஆபத்துகள் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதை பாக்குறதுக்கு முடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்படின்னு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன ஆபத்துன்றது நான் சொல்றேன் பாருங்க. சூரிய ஒளிப்படக்கூடிய இடங்கள்ல அதிக நேரம் உருளைக்கிழங்கு நீங்க வச்சிருக்கிறதால அந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிற திட்டுகள்ல அந்த உருளைக்கிழங்குல உருவாயிடும். சோ அந்த பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குல கிளைகோலைடு அப்படின்னு சொல்ற ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் இருக்கிறதால இதை நீங்க சாப்பிடும் போது இது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுங்க மக்களே. அதே போல நச்சு பொருட்கள் உள்ள முளைவிட்ட உருளைக்கிழங்கு இருக்குங்க இல்லையா, சோ முளைவிட்ட உருளைக்கிழங்குல நீங்க சமைத்து சாப்பிடும் போது தலைவலி, வாந்தி, மூச்சு விடுவதில் சிரமம், வயிற்றுவலி, டயரியா போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். முதல்ல பலவீனமாக இருக்கும், பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கோமா நிலையே அடைக்கக்கூடிய அரிதான சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் ஏற்படக்கூடிய நிலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க மக்களே. மேலும் கருவுற்ற தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக இந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கோ பச்சை நிறத்தில் திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துறாங்க. போல நீங்க உருளைக்கிழங்கை அதிக அளவு உட்கொள்றீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டது கூட வாய்ப்புகள் இருக்கு. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் கீழ்வாதத்துடைய வலியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். எனவே கீழ்வாத நோயாளிகள்லாம் உருளைக்கிழங்கை அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. நீரிழிவு நோயாளிகள் உருளைக்கிழங்கை அதிகமாக உட்கொள்வதால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை அதிகரிச்சிடும். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நீங்க கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உருளைக்கிழங்கை சாப்பிடுறதுன்னு தவிர்த்துடுங்க. ஏன்னா நீங்க அதை சாப்பிடும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. உருளைக்கிழங்கை அதிகமாக உட்கொள்வது ரத்த அழுத்தத்தையும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதை மிகச் சிலரே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது பிளட் பிரஷர் நோயாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை அதிகரிச்சிடும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதால இதன் காரணமாக அதிகப்படியான அளவு கலோரிகளை வந்து பாத்தீங்கன்னா அது அதிகரிக்கும். இதனால அது உங்களுக்கு உடல் பருமனை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திடும். சோ இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடறத தவிர்த்துடுங்க. அப்படி நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா வரும். பச்சை நிற திட்டுகள் உள்ள உருளைக்கிழங்கையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா முளைவிட்ட உருளைக்கிழங்கையோ இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நீங்க சாப்பிடாதீங்க. மேலும் உருளைக்கிழங்கு நீங்க அதிகமாக சாப்பிடும் போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ நீங்க இதனுடைய தேவைகளை அறிஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.